எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் சமீபத்தில் தியேட்டர்ல வெளிவந்து ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்த ஒரு தமிழ் திரைப்படம். எனதான் நல்ல ரிப்போர்ட் இருந்தாலும் வர்த்தக ரீதியா இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல, படமும் பெருசா போல அப்படின்றது அப்பறப்பட்ட பிரச்சனை. ரீசெண்டா இந்த படத்தை டிஜிட்டலா ஓடிடியில கொண்டு வந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். ஓடிடியில வெளிவந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு அட்டென்ஷன் இந்த படத்து மேல கிரியேட் ஆயிருக்கேன். நாலு கதை சேர்ந்ததுதான் இந்த ஒரு படம், அதாவது ஒரு ஆந்தாலஜி மூவி தான் இந்த ஹாட்ஸ்பாட். நாலு ஷார்ட் பிலிமை சேர்த்து ஒரு முழு நீள படமா பண்ணியிருக்காங்க. அதுல மூணாவது ஸ்டோரியும் நாலாவது ஸ்டோரியும் அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதாவது நாலு ஸ்டோரியும் பயங்கரமா இருக்கும், அந்த நாலுல ரொம்பவே பயங்கரமா இருக்குன்னா அது மூணு நாலு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு எபிசோட்னா அது இரண்டாவது எபிசோடு, அண்ணன் தங்கச்சியை வச்சு வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டாங்க. ஆனா ஒரிஜினலா அந்த ஸ்டோரியோடைய, அதாவது அந்த சாண்டி மாஸ்டர் வெளியே வரக்கூடிய அந்த இரண்டாவது ஸ்டோரியோடைய ஒரிஜினல் கிளைமேக்ஸ் வந்து வேற ஏதோ போல இருக்கு. நம்மளுக்கு படத்துல சென்சார் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ வேற மாதிரி மாற்றி வச்சிருப்பாங்க போல. இப்ப அந்த டெல்டல் சீனை, ஐ மீன் இந்த இரண்டாவது ஸ்டோரியோடைய ஒரிஜினல் கிளைமேக்ஸ நாளைக்கு நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாங்க. மூவி பஃபோடைய அபிஷியல் யூடியூப் பேஜ்ல இந்த ஹாட்ஸ்பாட்டோடைய இரண்டாவது ஸ்டோரியோடைய ஒரிஜினல் கிளைமேக்ஸ் நம்மளுக்கு நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு அந்த டெல்டா சீனை இப்போதைக்கு நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க தெரியல, ஏற்கனவே அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி அதை முடிச்சு வேற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரிஜினலா அது எந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க தெரியல, மேபி தம்பி அக்கா அப்படின்ற மாதிரி எதனா வச்சாங்களா, ஒன்றும் புரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு அந்த டெல்டா சீன் எப்படிதான் இருக்கு, என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை அதில் காத்துக்கிட்டு இருந்தது அப்படி சொல்லிட்டேன்.